இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள www.tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். நியாயத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியே ஆகணும். ஒரு ஊழலுக்கு மாற்று இன்னொரு ஊழலா இருக்கவே முடியாது. ஒரு வியாதிக்கு மாற்று மருந்தாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வியாதியை இன்னும் மோசமாக்கும் ஒரு உணவாக இருக்கக்கூடாது, ஒரு திரவமாக இருக்கக்கூடாது. நான் ஒன்று கேட்குறேங்க, 50 வருஷமா இவங்கெல்லாம் நல்லாத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சும்மா வந்து இப்போ இவருக்கு ஓட்டு விழணுங்கிறதுக்காக ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு, ஏதோ நடக்கிறது போதாதுங்க. 70 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. நான் கேட்குறேன், காந்தியார் காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், பாரதியார் காலத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கான், ஜாதி ஒழிக்கப்பட்டு விட்டதா? ஜாதி ஒழிஞ்சிருச்சா? அதை யார் பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க காப்பாத்தின்னா, இந்த ஓட்டு வங்கி அப்படி இருக்கு என்பதற்காகவே மறந்து போயிட்டா கூட திருப்பி இவங்க ஞாபகப்படுத்துறாங்க. ஒரு ஒரு இளைய கூட்டம் அதெல்லாம் தெரியாமலே வளர்ந்துட்டா கூட ரகசியமா போய் காதுல ஓதுறாங்க. சமத்துவம்னு பேசுறாங்க, சமூக நீதினு பேசுறாங்க. அது இவர்கள் செய்யும் ஊழலுக்கெல்லாம் ஒரு பெரும் போர்வை தோல். அதை போத்திக்கிட்டு அதுக்கு அடியில் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு கேட்டால் நாங்கள் சமூக நீதிக்காக போராடுறவங்க, எங்களை பற்றி தப்பு சொல்லாதீங்க அப்படின்ட்டு அதுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. சமத்துவம் நிலவுகிறதா இந்த ஊரில்? சமத்துவம் இருக்கா? சாதியை சொல்லி சமத்துவத்தை கெடுப்பது தானே நம் வேலை. அதையெல்லாம் விடுங்க. இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருக்குது. இவங்க வந்தது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று சொல்லித்தானே வந்தார்கள். ஏழ்மை இல்லாமல் போயிடுச்சா? ஏழ்மையே கிடையாதா தமிழ்நாட்டில்? இல்லை நம்ம தாய்மொழி அழியாமல் காப்பாற்றி விட்டார்களா? அதையும் செய்யலை. இன்னமும் அதே குரல் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. நான் வித்தியாசமாக சொல்லுகிறேன், ஐயா உங்க இந்தி அப்படி இருக்கட்ட, எனக்கு அது பேச வரும். வராம நான் வேணான்னு சொல்லலை, எனக்கு அது பேச வரும். நீ இந்தி நல்லா இரு, ஆனால் என் உயிர் தமிழ், எனக்கு தமிழ் வாழ்க வேண்டும். இந்தி இந்தி ஒழிகன்னு சொல்றது என் பிறப்புரிமை இல்லை, தமிழ் வாழ்க என்று சொல்வது என் பிறப்புரிமை. அதனால கேட்கிறேன், ஆக இவங்க சொன்ன எல்லா பட்டியலையும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம், மொழியை காப்பாற்றுகிறோம், ஒண்ணுமே இல்லை எதுவுமே. இன்னும் சொல்ல போனால் வர 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 தமிழனுக்கு தமிழ் பேச மறந்து விட்டது. லகர லகர பிசகெல்லாம் அவன் நாக்கில் ஒட்டி கொண்டு விட்டது. காரணம், உங்கள் ஆரம்ப பள்ளிகள் பாட்டுக்கு மோசமாகிவிட்டன. சரி, அதெல்லாம் பழைய கதை பேசிட்டு இருக்கிறதுங்க, இப்ப பேசுங்க அப்படிம்பாங்க. எங்க ஜெயிச்சிட்டோம் போன பாராளுமன்ற தேர்தல் இருந்தீங்களே, 39 பேர், அதை பெருசா மாறுதட்டி சொல்லிக்கிறீங்களே, அதுவும் தொகுதிகள் தானே. அந்த தொகுதிகளில் ஏதாவது முன்னேற்றம் நடந்திருக்கா? அவங்க ஏதாவது செஞ்சு காட்டியிருக்காங்களா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா போய் அங்கே உட்காந்துட்டு வர்றாங்க. இப்போ இது என்னன்னா குதிரை பேரத்திற்கு பயன்படும். ஐயா அந்த பக்கம் காவி துண்டு ஓட்டவங்க வந்தாலும் அந்த பக்கம் சேர்ந்துக்கிறலாம். இவங்க என்னை பார்த்து பி டீம்ங்கிறாங்க. நாளைக்கு வேற மாதிரி திரும்பிச்சுன்னா தோளில் இருக்கிற துண்டு கலரை மாத்துறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க இவங்க. இது நான் ஏதோ புதுசா சொல்றேன், இவங்க மேல அபாண்டமா பழி சொல்றேன்னு நினைக்காதீங்க. தோல்ல இருக்கிற துண்டு மாறுறத நாம பார்த்துருக்கோம். அண்ணாவின் தம்பிகள் இல்லை இவங்க, வேறு குடும்பம். அண்ணாவை பொறுத்தவரை பதவி தோல் துண்டு, தமிழ் மானம் வேட்டி. தோல் துண்டை தூக்கி போட்டு வந்துருவானா, வேட்டினாலும் விட மாட்டோம். அந்த மாதிரி இவங்க வேறு குடும்பம்னு நான் சொல்றத வந்து ஏதோ தப்பா சொல்லலை, நடந்துட்டு இருக்கிறத தான் சொல்றேன்.
ஒருத்தருக்கு குடும்பம் ஒருத்தருக்கு குடும்பமே கிடையாது, ஆனா ரெண்டு செய்கிறது ஒரே தொழில் தான், கொள்ளை. சரி, நீங்க நான் ஆரம்ப இருங்க, வரல இல்ல இல்ல அதுக்காக வரல, நான் இங்க கொஞ்சம் சொன்னா கேளுங்க, பேச்சு கேளுங்க, ஏன்னா நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இந்த தலைமுறை அங்க நின்றுட்டு இருக்காங்களே, அவங்க நாளைக்கு சொல்ல போறாங்க என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ஆறு பேரை உட்காத்தி வச்சு அதில் ஒரு நரைச்ச தலையும் இருந்துச்சு, கருப்பு தலையும் இருந்துச்சு, அப்படி மிக்ஸ்டாக எல்லாம் இருந்தது. என்னன்னு புரியல. நான் சின்ன பையன், என்னை திரும்பி பாருங்க, என்னை திரும்பி பாருங்கன்னு கமலஹாசன் பேசிக்கிட்டே இருந்தார் அந்த பக்கம். அப்போ எனக்கு புரியல என்ன பேசினாங்கன்னு. எங்களுடைய வாழ்க்கை மலர புது சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைக்க விதையை தூவினார்கள். அந்த கூட்டத்தில் நானும் நின்னேன், எங்கள் அப்பா நின்னாங்க, எங்கள் அண்ணன் நின்னாங்க, அப்படின்னு நாளைய சரித்திரத்தை இந்த குழந்தைகள் சொல்லும். திரும்பி பாரு, திரும்பி பாரு, நான் உன்னை பார்க்கணுங்கிறாங்க. நான் ரொம்ப திரும்பி பார்த்துட்டேன். நம்முடைய பெரிய தலைவர்களை எல்லாம் பார்க்கிறேன், அவர்களெல்லாம் இல்லையே என்ற ஏக்கம் எனக்கு வருகிறது. திரும்பி பார்த்தால் அந்த ஏக்கம் தான் தெரிகிறது. நேற்று போல் இன்று இல்லையே, நாளையாவது நமதாகட்டும் என்று நான் குரல் கொடுக்கிறேன். நீங்க பாருங்க, இவங்களுடைய சாதனைகள் எதுவுமே இல்லைங்கிறதுக்கு பேர் உதாரணம் என்ன? இங்கே யாராவது ரொம்ப பெரிய உடம்புக்கு வந்துருச்சுன்னா, வியாதிகீடு வந்துருச்சுன்னா, தனியார் மருத்துவமனையை ஏன் நீங்கள் தேடி போகிறீர்கள்? அது போகக்கூடாதுன்னு சொல்ல, ஏன்னா தனியார் அவன் வந்து ஒரு சின்ன முதலீட்டை வச்சுக்கிட்டு பெரிய வியாபாரம் ஒன்றை செய்து அதை சிறப்பாக செய்து மக்கள் நம்பும்படி செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் இதை நான் திறம்பட நடத்தி காட்டுவேன் என்று பல ஆஸ்பத்திரிகள் நல்ல செழிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவன் ஆஸ்பத்திரிக்கு என்ன, தனியார் ஆஸ்பத்திரிக்கு என்ன முதலீடு பண்ணானோ அந்த மாதிரி பன்மடங்கு முதலீடுகள் செய்து, ஆனால் உருப்படி இல்லாத ஆஸ்பத்திரிகளாக அவை ஏன் இருக்கின்றன? யோசிச்சு பாருங்க, ஏன் அப்படி இருக்கு ஆஸ்பத்திரி? உங்களுக்கு இலவசமாக அதெல்லாம் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஏன் அப்படி இருக்கிறது? ஏன்னா காரணம் சொல்றேன். 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் கோடியாக இருந்த கடன் இன்னைக்கு திடீர்னு எப்படி 5.7 லட்சம் கோடியாக மாறியது? இவர்கள் தனக்கென்று அதை எடுத்துக்கொண்டார். உன் ஆஸ்பத்திரியும் வழங்காது, உன் பள்ளிக்கூடமும் வழங்காது. என்ன இவ்வளவு கோபமா பேசுறாங்க? இன்னைக்கு கோபப்படலைன்னா நான் என்னைக்கு இந்த தலைமுறைக்கு என்ன பதில் சொல்வேன்? லட்சம் 176 கோடின்னு கணக்கு கொடுத்துருக்கிய, நீ பணக்காரன் தானே, நீ எப்படி எனக்கு பணம் வந்தது? இங்கிருந்து தான் வந்தது. சில்லற சில்லறையா நீங்கெல்லாம் எனக்கு சேர்த்து கொடுத்தீங்க. எனக்கு அதை வாங்கி வச்சுட்டு வரி கட்டினேன் கவர்மெண்ட்டுக்கு, அந்த வரி உங்களுக்கு திரும்பி வருங்கிற நம்பிக்கையில் தான் நான் கட்டினேன். ஆனால் அதையெல்லாம் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு என் ஆஸ்பத்திரியும் சரியில்லை, என் பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடமும் சரியில்லை, அதுக்கும் தனியார்கிட்ட தான் போகணும், 100,000,000 செலவு பண்ணணும், இதெல்லாம் வேண்டாம், போதும். நேர்மையா தலைவர்கள் இருந்தால் இந்த மாதிரி 2 தமிழகத்தை சுபிட்சமாக நடத்தலாம். நம்ம ஆஸ்பத்திரிகள்லாம் உலக தரத்தில் மாற்றலாம், முடியும். எப்படி இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க அப்படின்னா, கமிஷன் வாங்கக்கூடாது, திருடக்கூடாது மக்கள் பணத்தை. இதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சாய்ஸ் என்ன? இதுவா அது வாங்குற சாய்ஸில் என்ன? பெரிய பெரிய ஐயா கிட்ட போனால் 40% கமிஷன் கேட்பாரு, சின்ன ஐயா கிட்ட போனால் 30% கமிஷன் கேட்பாரு. இப்படி தாங்க முடியாமல் சிறு குறு தொழிலாளர்கள், தொழில் அதிபர்கள், 800-இல் ஒரு சகோதரன் விக்ரம் என்று பெயர், லஞ்சம் கொடுத்து 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 மாளாமல் அந்த பட்டியலை எழுதி முதல்வருக்கு கடிதம் எழுதிவிட்டு பொது இடத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என்பது இன்றைய நிலை, இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தற்கொலைகளை நிறுத்தலாம் முதலில். அதாவது தென்கொரியாங்கிறது வந்து சதுர அடிப்படி, சதுர மைல்கள் படி தமிழ்நாட்டை விட கம்மியான இடம், ஜனத்தொகைப்படி அவங்க 5 கோடி தான், ஆனால் அவர்களுடைய வருமானம் GDP என்று சொல்லுகிறார்களே அது $1.6 trillion, 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடிக்கும்
மேல அவங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இருக்கிறது வந்து ஒரு 25,000 கோடி அந்த மாதிரி இருக்கு. அது போதாது. நம்மளுடைய வருமானம் 4 மடங்காக உயர்த்த முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? தென்கொரியாவுக்கு போய் அங்கிருந்து டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே இருக்கிற திறமைகள் போலும் போதுமானது. அந்த திறமைகளை வைத்து இதை 4 மடங்காக உயர்த்தலாம். திருடக்கூடாது. என்னையா திருட்டு கொள்ளைன்னு தப்பு தப்பா பேசுறாங்க. ஐயோ, நீ செஞ்சதுக்கு வேற என்ன பேர் சொல்ல முடியும்? நீங்கள் செய்த வேலைக்கு வேறு பேர் இருக்கிறதா? இல்லை, இது கொள்ளைதான், திருட்டுதான். என் மண்ணை திருடுகிறீர்கள், மண்ணின் மீது மோகம் என்கிறார்கள், மண்ணை நேசிக்கிறேன் என்கிறார்கள். அதை ஏன் வண்டியில வச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்ற? அரசுக்கு நஷ்டம் எவ்வளவு வருகிறது இந்த மண்ணை விற்கிறதுனால. இதை கூடாது. இந்த மண் மக்களுக்கு தேவை என்ன? மாட்டு வண்டியில கொஞ்சமா எடுத்துக்கங்கிறது கோர்ட்டு விதித்த விதி. ஆனால் இன்று ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போனவர், எங்கள் ஆட்சி வந்த 11 மணிக்கு ஆட்சி கையில் எடுத்தோம்னா வண்டி எடுத்துக்கிட்டு போய் நீ மண் அள்ளு. யாராவது கேள்வி கேட்டானா, அந்த ஆள் இல்லாம பண்ணிடுற, அந்த அதிகாரியே இல்லாம பண்றேங்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்லுகிறேன்? அவர் ஏதோ பேசினார், அதை பெருசுபடுத்தாதீங்கன்னு சொல்றீங்க. இங்க பெருந்துறை சி கே நந்தகுமார், உங்களுக்கு எத்தனை எலும்பு ஒடிஞ்சிருக்கு சொல்லுங்க. அந்த மைக்கில் பாருங்க, காட்டுங்க காட்டுங்க. பரவாயில்ல, மொத்தம் 9 எலும்புகள்ங்க. அதுல என்னுடைய பையன் தலைவருடைய படம் விஸ்வரூபம் வரப்ப காரணமா விஸ்வரூத்னு பெயர் வச்சிருக்கிறேன். அவன் தான் போய் தப்பிச்சு ஓடி என்னுடைய மனைவியிட்ட சொல்லி காவல்துறை உயரதிகாரில் மீடியாவில் நம்ம ஜூனியரோட நண்பர்களாக இருக்காங்க எல்லாம் மீடியாவுக்கு சொன்னதுனால திட்டமிட்டு பட்ட பகலை 11 மணிக்கு கொலை செய்கின்ற நோக்கத்தில் பெருந்துறை எம்எல்ஏ தோப்பு வெங்கடாச்சலம் அவருடைய ஆட்களும் நேரடி உத்தரவின் பெயரில் இந்த சம்பவம் நடந்த 2.5 ஆண்டுகளாக நடந்து அந்த 8 கோடி ஃபைனும் வசூல் பண்ணீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் தன்னை தக்க வச்சு கொள்வதற்காக இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைங்க. உயர்நீதிமன்றத்தில் கண்டெம்ட் போட்டு இது 5வது முறை வழக்குங்க. உட்காருங்க உட்காருங்க. அதாவது இது ஒரு ஒரு சோறு பதம் இவங்க பண்ணுற விஷயத்துக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மணல் கொள்ளையை தடுத்ததோடு இல்லாமல் வெறும் சினிமாவை பார்த்து டைலாக் பேசலை, இவர் நிஜமாகவே செஞ்சிருக்கார். அவர் அது செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளையனுக்கு 8 கோடி ரூபா கோர்ட்டில் அபராதம் கட்டுற மாதிரி செஞ்சிருக்காரு. அந்த 8 கோடி யாருது? உங்களுது. இப்படித்தான் இந்த மாதிரி ஒருத்தர் குரல் கொடுத்தா உங்க 8 கோடி திரும்பி வரும். ஆனா எடுத்த லட்ச லட்சமா எடுத்த கோடிக்கெல்லாம் இந்த மாதிரி தைரியமான ஆட்கள் நிறைய பேர் வேணும். அந்த தைரியம் உள்ளவன் நான், அந்த தைரியம் உள்ளவர் இவர். இவர் எதிர்த்து பேச, அவர் பேர் என்னங்க? தோப்பு வெங்கடாஜலமா? ஏன் அந்த பேரை எல்லாம் ஏன் சொல்றீங்கன்னா சொல்லணும். அவர்களை பார்த்து பயப்படக்கூடாது. எப்படி அவர் பயப்படாம அதோட விட்டுட்டு ஓடி ஒளியில வந்து நிக்கிறார் இந்த மேடையில்? நானும் நிக்கிறேன். இப்ப 176 கோடி அப்படின்னு என்னுடைய சொத்து மதிப்பை சொல்லியிருக்கேன். அதுல ஒண்ணு எனக்கு அவமானமே கிடையாது. நேர்மையா நான் சம்பாதிச்சது, வரி கட்டி சம்பாதிச்சது. இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் எனக்கு அந்த விஸ்வரூபத்தை படுத்தும் போது அவ்வளவு பெரிய இடைஞ்சல் கொடுக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய வருமானம் அல்லது என்னுடைய சொத்து மதிப்பு 200 கோடிக்கு எங்கேயோ மேல இருந்திருக்கும். அது இல்லாமல் போனதற்கு இவங்க கொள்ளையடிக்கல, ஆனா என்னை தடுக்கி விட்டதுலயே அவ்வளவு நஷ்டம் எனக்கு. அந்த கோபத்துல நான் இங்க வரலைங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், எங்க திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவா கேட்டுங்க. ஏன்னா இது என்னமோ நாங்கள் சொல்ல சொல்ல அவங்க ஒத்து ஊதிட்டு தான் தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லத்தரசிகளுக்கு ஊதியம்னு நாங்கள் சொல்றோம், அதை சரியா கேட்டுக்கிட்டீங்களா நீங்கெல்லாம்? இல்லத்தரசிகளுக்கு ஊதியம்ங்கிறது வந்து எங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் நீங்க எப்படிங்க அந்த மாதிரி ஒரு விலை பேச முடியுமான்னு வாதாடினவங்க இப்ப 1000 ரூபா 1500 ரூபான்னு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி தருவேன் என்பதை நான் சொல்லுகிறேன். நான் தான் சொல்லிட்டேன்னு ரொம்ப சிம்பிளா.
இவங்க களவாடாமல் இருந்தால் அத்தனை தாய்மார்களுக்கும் ஊதியம் கொடுக்கலாம். ஆனால் இந்த களவு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தைரியம் இருந்தால் இவர் கையை உடைத்த அதே மாதிரியான ஒரு குரல் மீண்டும் வருகிறது. நீ போ 11 மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு. யாராவது தடுத்தா, அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே. அவரை வேலையை விட்டு நிற்கிறத பற்றி சொல்கிறாரா, இல்லை இவரை செய்ய முயற்சி செஞ்ச மாதிரி கொலை பண்ணுறத பற்றி சொல்கிறாரா? எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல், எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி. உன் பேச்சிலிருந்தே உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன. நாங்கள் உங்களுக்கு ஊதியம் என்று சொன்னால் உங்களுக்கு ஐயா 50 லட்சம் வேலைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை அவர் தமிழில் எடுத்து சொல்கிறார் உங்களுக்கு நோட்டு வச்சுக்கிட்டு. வருஷத்துக்கு 10 லட்சம், 5 வருஷத்துக்கு 50 லட்சம், அதே கணக்கு தானே நீங்கள் கண்டுபிடித்த நல்ல ஐடியானா யார் வேணால் எடுத்துக்கலாம். அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோங்கிறாங்க. சரி, நல்ல ஐடியா, நேர்மையும் நல்ல ஐடியா தானே, எங்கே பழகுங்க. டாஸ்மாக் கடையை பாதி எழுத்து மூடுங்க, நான் மூடுறேன், நீங்க மூடுங்க பாப்போம். எல்லா இடத்துலையும் குடிச்சு அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம பல வருடமா பழகினவங்களுக்கு ஆல்கஹாலிக் சென்டர் மனோதத்துவ சிகிச்சை கொடுத்து அவங்களை மீட்டெடுக்கும் சென்டர்ஸ் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு பக்கத்துலையும் வைக்கணும் வைப்பீங்களா? ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் ஒவ்வொரு சாராய ஃபேக்டரி இருக்கு, அந்த வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாது. எம் சாண்ட் அப்படிங்கிற ஒரு மாற்று, வீடு கட்டுவதற்கு மாற்று விஞ்ஞானம் வழங்கி இருக்கும் ஒரு கொடை, இயற்கைக்கு மனிதன் கொடுத்த கொடை, விஞ்ஞானத்தின் மூலமாக எம் சாண்ட். சாராய ஃபேக்டரி வைக்கிறதுக்கு பதிலாக எம் சாண்ட் ஃபேக்டரி வைக்கலாம்ல. ஆனால் அவ்வளவு லாபம் போதாது, எங்களுக்கு கொள்ளை லாபம் வேணும். அதனால எம் சாண்ட் வச்சுட்டா நீங்கள் மாட்டு வண்டியில் கூட அள்ள வேண்டாம், அதற்கு மாற்று வந்து விடும். ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் களவாடாமல் இருந்தால், கமிஷன் கேட்காம இருந்தால், விட்டு சென்ற தொழில் அதிபர்கள் எல்லாம் திரும்பி வருவார்கள். 50 லட்சம் வேலையை சொடுக்கில் செய்து விடலாம், ஒரு சொடுக்கில் செய்து விடலாம். நீங்க உங்க கமிஷனும் உங்கள் பேராசையினால் திரத்தி அடித்தவர்களை எல்லாம் மீண்டும் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கும் ஒரு தமிழக அரசு தான் உங்களுக்கு வேண்டும். இந்த திட்டங்களை கொஞ்சம் தயவு செய்து நீங்க கேளுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் கணினி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆமா, அவர் வந்து மடிக்கணினி இலவசங்கிறாரு, நாங்க கொடுக்கறது இலவசம் இல்லைங்க. உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் கணினி என்று நாங்கள் சொல்லுவது உங்களுக்கு, உங்கள் மீது நாங்கள் செய்யும் முதலீடு, மக்களுக்காக நாங்கள் செய்யும் முதலீடு. அதனால் என்ன பயன் அப்படின்னா, நீங்க சும்மா இன்டர்நெட்ல சர்ஃப் பண்ணி வலைத்தளத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லைங்க. அரசுடன் நீங்கள் உரையாடலாம், நேர டிஜிட்டல்ல எனக்கு வரும், நான் தான் ஆட்சி என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் நான் கேட்பேன் உங்கள் குரலை. நடுவில் ஒருத்தன் வந்து அதை தப்பா மொழிபெயர்க்க மாட்டான், கமிஷன் வாங்க மாட்டான். அந்த கமிஷன் மிச்சம் பிடிச்சாலே உங்களுக்கெல்லாம் ஊதியம் வரும், எல்லா வியாபாரமும் செழிப்பாக நடக்கும். எனது பள்ளிகள், இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டிய பள்ளிகள் எல்லாம் பிரமாதமா இருக்கும். எங்கள் பள்ளியில் கிடைக்கும் உணவை மற்ற மாநிலங்கள், அடடா, தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு பிரமாதமா இருக்கு என்று சொல்லி பொறாமைப்படும் அளவுக்கு அதை மாற்ற முடியும். வாயில வைக்க முடியாத அரிசி தான் ரேஷன் கடையில் இன்னைக்கு கிடைக்குது, அதையெல்லாம் மாற்ற முடியும். மாற்றி காட்டுவேன் என்பது வந்து வாக்குறுதி அல்ல, என் கடமைங்க. அதை செய்ய தான் வந்திருக்கேன், அதை செஞ்சுட்டு தான் போவேன். இங்கே உங்களுக்கு சாயப்பட்டறைகள் நிறையா இருக்கு, அது கழிவுநீர்கள்லாம் அங்கே போய் சேருது. குடிக்க தண்ணி இல்லாமல், குளிக்க தண்ணி இல்லாமல், விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் பாடுபடுறீங்க. ஒரு நாகரீகம் என்பது உருவாவது, ஒரு நதிக்கரையோரம் உருவாதுங்கிறது வந்து காலகாலமாக நம் செய்த அறிவு,
அதை இழந்து விட்டு இப்போ ஸ்ரீரங்கம்னு சொல்கிறாங்க ஒரு ஊர், இரண்டாற்றின் கரை என்று அதை சொல்லுகிறார்கள் பெருமையாக. கிட்டத்தட்ட எல்லா ஊருமே அதுக்காகத்தான் அங்கே அமையப்பட்டது. இந்த ஊர் பேர் என்னங்க? இரண்டு ஓடைகள் தெளிவாக ஓடிக்கொண்டிருந்ததனால் இத்தனை பேர் அதில் குடித்து வாழ முடியும் என்று இங்கே குடியேறினீர்கள். ஆனால் அதை பூரா நாசம் செஞ்சுட்டு இன்னைக்கு கழுவிப்பற்றை கரை இதெல்லாம் அதில் கொண்டு போய் விட்டுட்டு அதற்கென்று தனியாக ஏதாவது இந்த 39 எம்பி ஏதாவது செஞ்சாங்களா? ஒன்றுமே செய்யலை. செய்யறேன்னு சொல்றவனா நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னு கேள்வி மட்டும் கேட்குறீங்க. ஐயா 5 லட்சம் கோடி கடன் வந்திருக்கே, அது எப்படின்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நீ எப்படி செய்ய போறேன்னு மாத்திரம் என்ன கேள்வி கேட்குறீங்களே? நான் திட்டம் வச்சிருக்கேன், செய்யறேன். ஐயா செய்யலைன்னா கேளுன்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு, சாக்கு சொல்ல மாட்டேன். நான் என்ன தவறு நேர்ந்தது என்று சொல்வேன். டிமானிட்டைசேஷன் ஒரு பெரிய ஐயா கொண்டு வந்தாரு. அப்ப ஓஹோ நல்லது போல் இருக்கு, பணம் முதலையெல்லாம் மாட்டிடுவாங்க. நானே அதை பாராட்டி எழுதினேன். 3.5 மாதத்தில் எனக்கு புரிந்து விட்டது, அடடா நம்மளும் அதை சேர்ந்து பாராட்டிட்டோம்னு. நான் செய்தது தவறு என்று பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு டிமானிட்டைசேஷன் தப்புங்கன்னு. பிழையா பெருமை யாருக்கும் கிடையாதுங்க, தப்பு யார் வேணா பண்ணலாம். ஆனால் திருத்திக்கிற தைரியம் காந்தியார் மாதிரி எல்லாருக்கும் வரணும். இப்போ நான் சொல்றது என்னுடைய பெருமை பேசலை, உங்களுடைய பெருமைக்கு கிட்ட வருகேன். நான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க 50 வருஷமா, அதை திருத்துவதற்கான வாய்ப்பு இங்கே அமைந்திருக்கிறது. அதுதான் இந்த வாய்ப்பு, இவர்கள் தான் அந்த வாய்ப்பு, நான் தான் அந்த கருவி. அதாவது என்னால் என்னென்ன செய்ய முடியும் சொல்றேன். 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும். 5 லட்சம் தொழில் அதிபர்களை, புதிய தொழில் இளம் தொழில் அதிபர்களை, முனைவோர்களை உருவாக்க முடியும். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் கொடுக்க முடியும். $1 trillion என்னங்க அது, 10 லட்சம் கோடிக்கும் மேல வருமானம் என்று தமிழகத்திற்கு வர வைக்க முடியும். வறுமைக்கோடு வறுமைக்கோடுன்னு எல்லா அரசும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதை செழுமைக்கோடு என்று உயர்த்தி காட்ட முடியும். விவசாயத்தையும் இயற்கையையும் காக்க முடியும். அதை காப்பேன், இது சூளுரை அல்ல, என் கடமை, என் தலைமுறைக்கு நான் செய்யும் கடமை. அப்படி செய்தால் மட்டுமே நாளை நமதாகும். இவர்களை எல்லாம் பேர் சொல்லி சொல்லிட்டேன், மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் தலையெழுத்தை உங்கள் சரித்திரத்தை மாற்றுவதற்கு அற்புதமான வாய்ப்பு இது. இவர்கள் எல்லோருமே பாண்டு பத்திரத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா நான் எனக்கு வேண்டாம் இந்த பதவின்னு சொன்னவர்கள் தான் இவர்கள். அது எப்படிங்க சொல்லுவாங்க? அப்புறம் மாதிரி ஐயா கையை காலை ஒடிச்சு நீங்கள் நொறுக்கி போட்டாலும் வீட்டில் இருப்பேன், இருக்க மாட்டேன், மக்களுக்கு சேவை செய்வேன்னு வந்திருக்காருல இருந்தாலு. அது வெறும் பழிவாங்கும் உணர்வு மட்டும் இல்லை, வாங்க உட்காருங்க, பழிவாங்கும் உணர்வு மட்டும் இல்லைங்க, இது நான் சாவு வர விளிம்புக்கு போயிட்டு வந்துட்டேன், இனி இது வேற யாருக்கும் நடக்கக்கூடாது என்ற நேர்மை. அந்த நேர்மையை நீங்கள் போற்றவில்லை என்றால், இங்கு இருப்பவர்களின் நேர்மையை நீங்கள் போற்றவில்லை என்றால், இன்னொரு 5 வருடம் ஒரு தலைமுறை வீணாகிவிடும். என்னையாது இங்கே வந்து எங்ககிட்ட கெஞ்சி கேட்காம எங்களை மிரட்டிட்டு போறான்னு. யா இது என் குடும்பம், நான் அதட்டுகிறேன், நான் மிரட்டுகிறேன், நான் அதட்டுகிறேன், நான் மிரட்டுகிறேன். ஏனென்றால் இந்த தமிழகத்தை சீரமைக்க வேண்டும், சீரமைத்தே ஆக வேண்டும். திருச்செங்கோடு வேட்பாளர் குட்டி ஏ ஆர் ஜனகராஜ் வந்திருக்கிறார். அதாவது நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்களுடைய சாதனைகளை எல்லாம் செய்ய போகிறோம். அதே சட்டத்துக்கு உட்பட்டு தான் இப்பொழுது இத்துடன் இந்த பேச்சை முடிக்கிறேன். காரணம், 10 மணிக்கு மேல பேசக்கூடாது. நாளை உங்கள் சின்னம். Subscribe, like, comment, share.